இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது கொடி வண்ண சட்னி, அதாவது நம்ம தேசிய கொடியோட கலரை இது பண்ணி நம்ம சட்னி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர், அடுத்து ஒயிட் கலர், கிரீன் கலர், எல்லாருக்குமே தெரியும். ஆரஞ்சுங்கிறது தக்காளி வெங்காய சட்னி கிடையாது, நம்ம ஆரஞ்சுங்கிறது நம்ம கேரட் சட்னி அரைக்க போறோம். ஒயிட்னா நம்ம தேங்காய் சட்னி தான் செய்வோம். ஆனா இப்ப நம்ம செய்ய போறது இங்க முள்ளங்கி சட்னி செய்ய போறோம். பச்சைனா கொத்தமல்லி கருவேப்பிலை சட்னி கிடையாது, பீக்கங்காயோட அந்த தோலை வச்சு சட்னி செய்ய போறோம். இது மூணுமே நல்ல ஹெல்த்தியான வெஜிடபிள் தான் நமக்கு. இதை வச்சு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சாஃப்ரான் அல்லது ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்த சட்னி அரைக்க போறோம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கோம், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் கொஞ்சோண்டு கடுகு போடுங்க, அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் உளுந்து போடுங்க, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போடுங்க. இல்லைன்னா கருகி போயிடும் உளுந்து கடலைப்பருப்புலாம். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பருப்பு கடலைப்பருப்புனா நல்லா கலர் மாறிடுச்சுங்க. 2 வரமிளகாய், ஏன்னா கேரட் வந்து இனிப்பாக இருக்கும், ஸோ 2 வரமிளகாயை பிச்சு போடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க, நல்லா வெடிக்குங்க. அப்புறம் கேரட் சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுக்கோங்க. கேரட்டை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வச்சுங்க, வதங்கோட்டு கொஞ்சோண்டு உப்பு போடுங்க, 1 துளி புளி போடுங்கங்க. போட்டால் அதையும் போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதை நல்லா நீங்கள் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிங்கன்னா நம்ம சாஃப்ரான் ஆரஞ்சு சட்னி நமக்கு ரெடி ஆயிருங்க. அதுக்கு வந்து அதே மாதிரி அதே கடாயிலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, கடுகு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டால் போதுங்க. உளுந்தம் பருப்பு 1 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஏன்னா ஒயிட் கலருங்கிறதுனால கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும், அதனால் 1 ஸ்பூன் போட்டால் போதும். உளுந்து 1 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. முள்ளங்கி வந்து குழந்தைங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப நீர் சத்துள்ள காய். இந்த மாதிரி சட்னி மாதிரி அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் கலர் மாறட்டுங்க. வச்சுங்க, நமக்கு இதுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். வரமிளகாய் போட்டால் கலர் சேஞ்ச் ஆகிறதுனால 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்து பூண்டு 1 10 பல் போட்டுக்கோங்க, ஏன்னா பூண்டு போட்டிங்கன்னா அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு தெரியாதுங்க. பூண்டையும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. இப்போ முள்ளங்கியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நறுக்கிட்டு கழுவி வச்சுருக்கேன், அந்த முள்ளங்கியும் போட்டுருங்க. அதிலே கொஞ்சோண்டு உப்பு போட்டுருங்க, புளியையும் போட்டுருங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க முள்ளங்கி, அப்போ தான் வாசனை தெரியாது நமக்கு சட்னியில். வச்சுங்க, தேங்காய் போட்டுக்குங்க. நான் அந்த கலருக்காக தான் தேங்காய் சேர்க்குறேன். இல்லை நீங்கள் தேங்காய் வேண்டாம் நினச்சிங்கன்னா வீட்டில் செய்கிறப்ப தக்காளி வெங்காயம் போட்டு கூட முள்ளங்கியோடு நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். 1 கை பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுப்பு அமத்திட்டு தாங்க சேர்த்துருக்கேன்னா. 1 தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஆற வச்சு நீங்கள் சட்னி அரைக்க. அடுத்து ஒயிட் சட்னிக்குள்ளே இது வதக்கியாச்சு, அடுத்தது கிரீன் சட்னி வதக்க போகிறோங்க. கடுகு போட்டாச்சுங்க, அடுத்து கடலைப்பருப்பு போட்டுக்குங்க, அடுத்து உளுந்து போட்டுக்குங்க. கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்குங்க. பச்சை மிளகாய் போடணுங்க, இதுக்கு வரமிளகாய் போட வேண்டாம், வரமிளகாய் போட்டால் கலர் சேஞ்ச் ஆயிரும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க, 1 பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க. தக்காளி வேணாலும் போட்டுக்கலாம், நான் வந்து தக்காளி போடலைங்க. கொஞ்சம் வதக்கிடுங்கங்க. இந்த பீக்கங்காயோட அந்த தோலை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த தோலை அதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்கங்க. இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டுக்கணும், ஏன்னா பீக்கங்காய் தோல் வந்து கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்குங்க, அதனால் கொஞ்சம் புளி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் தேங்காய் போட்டுக்குங்க. அதில் தேங்காயை போட்டு அடுப்பு அமத்திடுங்க, அந்த சூட்லேயே தேங்காய் வெந்துருங்க.
இப்போ நல்லா ஆற வச்சு இதையும் நம்ம சட்னி அரைக்க சட்னி அரைச்சாச்சுங்க. அதாவது சாஃப்ரான் ஆரஞ்சு கலர், அதாவது நம்ம கேரட் சட்னி. அடுத்தது வந்து ஒயிட் கலர் வந்து நம்ம முள்ளங்கி சட்னி. அடுத்து க்ரீன் வந்து பீக்கங்காயோட தோல் சட்னி. நீங்கள் தேங்காய் சேர்க்கலைன்னா நல்லா க்ரீன் கலராக வரும். தேங்காய் வெங்காயம் சேர்க்கலைன்னா நல்லா க்ரீனாக வரும். ஆனால் தேங்காய் வெங்காயம் சேர்த்தா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த கலரில் இருக்குதுங்க. இப்போ மூணு சட்னி அரைச்சாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். அதாவது மூவெண்ணெய் கொடி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து தக்காளி வெங்காயம், அதாவது இது என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேரட்டில் அரைச்சிருக்கோம் நம்ம. குழந்தைங்க கேரட் வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. அடுத்து முள்ளங்கி வந்து யாருக்குமே இந்த ஸ்மெல் பிடிக்காதுங்க, அதனால தாங்க பூண்டெல்லாம் வச்சு அரைச்சிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியானதுங்க. ஆனால் ஸ்மெல் வந்து முள்ளங்கியோட ஸ்மெல் தெரியாது, தேங்காய் சட்னி மாதிரி தாங்க இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பீக்கங்காய் தோல் சட்னி. பீக்கங்காயே ரொம்ப சத்து உள்ளதுங்க, அது நீர்க்காய். பீக்கங்காய் சாப்பிட்றதுக்கே எல்லோரும் யோசிப்பாங்க. அந்த தோலை வந்து நம்ம தூக்கி தான் போடுவோம். அந்த தோலை வச்சு நம்ம க்ரீன் கலரில் அந்த சட்னி அரைச்சிக்கோங்க நம்ம. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்டியான அந்த சட்னி வந்து நீங்கள் இட்லி தோசை, இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி நெய் ஊற்றி சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா கடுகுண்டம் பருப்பு போட்டு இந்த சட்னியை ஒரு வதக்கு வதக்கிட்டு ரைஸில் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த வெரைட்டி ரைஸாகவும் ஆயிருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. எங்களோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.